வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. தினம் தினம் பத்து கணத்துல எப்பவுமே நாங்க தான் கெத்து. இந்த சீரியஸ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ரெண்டாவது கிளாஸ் வந்தாச்சு. டைப் ஒன்னுல கண்டினியூட்டி தான். ஆல்ரெடி பத்து கணக்கு போன வீடியோல பார்த்துட்டோம். இப்போ ஒரு பதினோரு கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பதினோராவது கேள்வி, ஒரு லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம். சிக்ஸ்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஃபியூச்சர்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எந்த எக்ஸாம்லயும் கேட்கல. அதாவது ஒரு லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது லிட்டர்ல இருக்கு, இது மில்லி லிட்டர்ல இருக்கு. யூனிட் வெவ்வேறு இருந்தா ரேஷியோ எடுக்க முடியாது. அப்ப யூனிட் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருக்கணும்னா ரெண்டும் லிட்டர்ல இருக்கணும் அல்லது ரெண்டும் மில்லி லிட்டர்ல இருக்கணும். நான் வந்து எப்பவுமே பெருசா சிந்தா மாத்திப்பேன், ஈஸிங்க. 1000 மில்லி லிட்டர் அப்படின்றது ஒரு லிட்டருங்க. 1000 மில்லி லிட்டர்னா ஒரு லிட்டர். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஒரு லிட்டரை 1000 மில்லி லிட்டரா மாத்திட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்களே பாருங்க, 1000 மில்லி லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஈஸி இல்லையா, ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருக்கு. அப்போ எழுதலாமா, ஒரு லிட்டரை நான் 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்கள 50 மில்லி லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. சேம் யூனிட்டாக இருந்தால் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரேஷியோ வச்சுக்கலாம். இந்த ரேஷியோ வச்சுட்டா சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம், இல்லை ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா, 1 5 2 10 இந்த ஜீரோ அப்படியே இருக்கும், சரிங்களா? அப்போது 20:1 தான் ஆன்சர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே செகண்டில் போட்டுடலாம், ரொம்ப ஈஸி. இதை மட்டும் குறிப்பு வச்சுங்க, 1000 மில்லி லிட்டருன்றது ஒரு லிட்டர். இன்னைக்கு கிளாஸுக்கு 10 கணக்கு 11 கணக்கு நடத்த போகிறோம் இல்லையா, அதை ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த கேள்விங்க, 12வது கேள்வி, இதுவும் 6th நியூ புக்ல தான் இருக்கு. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. அதாவது முக்கோணம்னா இதானேங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் முக்கோணம்னா இதான். அதே மாதிரி செவ்வகம், செவ்வகம்னா சிங்கல ஞாபகம் வச்சுங்க, செவ்வகம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதா வடிவம், இதில் அதோட பக்கங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து முக்கோணம்னா இது ஒரு பக்கம், இது ரெண்டாவது பக்கம், இது மூணாவது பக்கம். அப்போ முக்கோணத்தில் மொத்தம் 3 பக்கம் இருக்குது. இதே செவ்வகத்தில் இது 1வது பக்கம், இது 2வது பக்கம், இது 3வது பக்கம், இது 4வது பக்கம், கரெக்டாக? அப்போ 4 பக்கங்கள் இருக்குது. அப்போ அவங்க பக்கங்களோட எண்ணிக்கையை தான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்படியே நடுவில் என்ன பண்ணிக்கலாம், டாட் வச்சுக்கலாம். சுருக முடிஞ்சால் சுருகுங்க, இல்லைன்னா ஆன்சருங்க. 3 4 இருக்குது, சுருக முடியாது. அப்போ 3:4 ஆப்ஷன் பி தான் சரியானது. அடடா சூப்பராக இருக்கு இல்லையா, ரைட்டுங்க. அடுத்த கேள்வி, அடுத்தது 13வது கேள்வி. இது வந்து 2022 டெட் பேப்பர் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 4.5 டஜன் ஆப்பிள், 129 ஆப்பிள் என்பதின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே டஜனில் இருக்குது, இது வந்து ஆப்பிள் தான். இந்த 4.5 டஜன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று இடத்துல 129 ஆப்பிள் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணிக்கையில் இருக்குது, டஜனில் இருக்குது, யூனிட் சேமா கிடையாது. இப்போ டஜன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், நம்மளாம் வந்து வாழைப்பழம் கடைக்கு போனீங்கன்னா ஒரு டஜன் வாழைப்பழம் எவ்வளோன்னு நம்ம கேட்போம். ஒரு வாழைப்பழம் எவ்வளோன்னு மோஸ்ட்லி கேட்க மாட்டோம், கரெக்டாக? ஒரு டஜன் தான் கேட்போம், அவங்க 12 எண்ணி கொடுப்பாங்க, கரெக்டாக? கரெக்ட். அப்போது இந்த டஜனை நான் எண்ணிக்கையாக மாற்றணும்னா 12 பெருக்கணுங்க, புரியுதுங்களா? அந்த டஜனை நீக்கினா தான் நிறைய விஷயம் எடுக்க முடியும். அப்போது 4.5 டஜன் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கூட ஒரு 12 நான் பெருகிட்டேன்னா எண்ணிக்கையாக மாறிடும். ஆனால் இது அப்படியே 4.5 போது பெருக்கிறது ரொம்ப சிரமங்க. அப்போது இது கலப்பினத்தில் இருக்கு இல்லையா, 4:1:2, இதுக்கு பேர் கலப்பினம். இந்த கலப்பினத்தில் எந்த நம்பருமே பெருக முடியாது. நீங்கள் எப்படி பெருக்கீங்க, நீங்களே யோசித்து பாருங்கள், பெருக்கிறது ரொம்ப சிரமம், பெருகவும் முடியாது. அப்படின்னா இந்த கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும். அது எப்படி சார்னு கேட்டால்,
கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற நாலாக கூட பெருகணும். ஒரு நாள் நாலு இருந்தாங்க எட்டு நூறுமா, இந்த எட்டாவது கூட இங்கே என்ன நம்பருக்கோ அதை கூட்டிக்கணும். எட்டாவது ஒன்று கூட்டினா ஒம்பது, அப்போது ஒன்பது, அந்த கீழே இருக்கிற ரெண்டு அப்படியே இருக்கலாம். பாருங்கள், நாலு அரை, நாலு ஒன்று பை ரெண்டை கலப்பினத்தில் இருந்துச்சு பின்னமாக மாற்றிட்டேன். இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பன்னெண்டு இப்போ பெருக்கலாம். புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா? புரியுது. அப்போ இதில் பாதி ஒன்று, இதில் பாதி ஆறு, சரிங்களா? இப்போ ஒம்பது ஆறு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒம்பது ஆறு என்ன, டக்குன்னு போடுங்க போல, ஒம்பது இன்ட்டு ஆறு போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், டோட்டலாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எங்கே பாருங்க, நாலரை டச்சன் அப்படின்றது ஐம்பத்தி நாலு ஆப்பிடுங்க. இப்போ என்னைக்கையாக மாற்றிட்டுனா இது ஐம்பத்தி நாலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்போதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணிக்கையில் இருக்கிறதால ரேஷியோ எடுக்க முடியும். எண்ணிக்கையில் இல்லை, அதாவது சேம் யூனிட்டாக இல்லைன்னா ரேஷியோ எடுக்க முடியாது. இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைனா ஆன்சருங்க, சரிங்களா? கண்டிப்பாக சுருக்கலாங்க. பாருங்க, நான் மூணு எப்பிலே சுருக்கிறேன், ஒரு மூணு மூணு, அஞ்சில் மூணு போட்டுச்சுன்னா ரெண்டு பக்கத்தில் போடுங்க, இருபத்தி நாலுன்னு வரும். இருபத்தி நாலு எட்டு, எட்டு மூணு இருபத்தி நாலா, அப்போ எட்டுன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா, ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஓ நாமுன் பன்னெண்டு, மும்மூணு ஒன்பது, பதினெட்டு இஷ்டு நாற்பத்தி மூணு. இதை மறுபடியும் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சுருக்க முடியாது, ஏன்னா இந்த பக்கம் பதினெட்டு இருக்குது, இங்கே நாற்பத்தி மூணு இருக்கிறதால இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகாது. அப்போ இதுதான் ஆன்சர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பாருங்கள், தெளிவாக பதினெட்டு இஷ்டு நாற்பத்தி மூணு இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ கொஸ்டின் பெருசெல்லாம் கிடையாது, யூனிட்டை சேமாக மாற்றிட்டு நீங்கள் ரேஷியோ எடுத்தாலே ஆன்சர் வந்துடும், சரிங்களா? புரியுதுங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பதினாலாவது கேள்வி, எட்டு மாதத்திற்கும் நாலு வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்ன? ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எட்டு மாதத்திற்கு நான்கு வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ நான் எட்டுக்கும் நாலு வருஷத்துக்கும் ரேஷியோ எடுக்கணும். இப்போ எட்டுன்றது மாதத்தை குறிக்குது, நாலுன்றது வருஷத்தை குறிக்குது. சேம் யூனிட்டா? ரெண்டு பக்கம் மாதம் தான் சேம் யூனிட், இல்லை ரெண்டு பக்கம் வருஷம் இருந்தால் சேம் யூனிட். ஆனால் ஒரு பக்கம் மாதத்தில் இருக்கு, இன்னொரு பக்கம் வருஷத்தில் இருந்தா சேம் யூனிட் கிடையாது. இப்போ நம்ம சேமாக மாற்றணும், அது ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு வருடன்றது பன்னெண்டு மாதங்க, கரெக்டா? அப்போது இங்கே பாருங்க, எட்டு மாதம் இருக்கு, ஓகே. அதுக்கடுத்து இந்த நாலு வருஷத்தை பெருசு இல்லையா, அதை நான் மாதமாக மாற்ற போகிறேன். அப்படி மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே நம்பர் நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கூட பன்னெண்டை பெருகிடுங்க. பன்னெண்டை நீங்கள் பெருகிட்டா அது என்னவாக மாறிடுனா மாதமாக மாறிடும், அவ்வளோதான். புரியுதுங்களா? வருஷத்தை நீங்கள் மாதமாக மாற்றோன்னா பன்னெண்டை பெருக்கணும், ஏன்னா ஒரு வருஷன்றது பன்னெண்டு மாதம். புரியுதுங்களா? இப்போ நான் பெருகவே இல்லை அப்படின்னு நான் ரேஷியோ வச்சுக்கிறேன், ஏன் பெருகி சுருக்கத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சு அடிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? எட்டு இஸ்ட்டு நாலு இன்ட்டு பன்னெண்டு. ஸோ பெருக்கல் இருக்கிறதால நான் எதுவுமே பண்ணல. சப்போஸ் இங்கே நாலு ப்ளஸ் பன்னெண்டு, மேபி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கூட்டல்லையோ கடுத்தல்லையோ வந்துச்சுன்னா நீங்கள் இதை கூட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியணும், ஓகேவா? பட் பெருக்கல் இருந்தால் நம்ம அடிக்க போகிறோம் எப்படி இருந்தாலும் இல்லையா, அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். தெளிவாக புரியுதுங்களா? ஒரு நாள் நாலு, ஈர் நாங்கள் எட்டு, சரிங்களா? இங்கே பன்னெண்டு இருக்கும், மறுபடியும் அடிக்க முடியுங்க. இதில் பாதி ஒன்று, இதில் பாதி ஆறு, அப்போ ஆறாவது ஒன்று போயிருக்குன்னா அதான் வரும். அப்போ ஒன்று இஷ்டு ஆறு தான் ஆன்சர், அவ்வளோதாங்க. இப்போது இங்கே போய் பாருங்களேன், ஒன்று இஷ்டு ஆறுன்னு இருக்காது, ஆறு இஷ்டு ஒன்றுன்னு இருக்கும், குழப்பிக்காதீங்க. இங்கே வேறு எந்த ஆப்ஷன்லையும், இப்போ மேபி இப்போ ஆப்ஷன் சில ஒன்று இஷ்டு ஆறுன்னு இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும் என்னடா பண்ணுறதுன்னு. பட் இது மாதிரி மாற்றி கேட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னா கணக்கு டிக் பண்ணுறேங்க, பிரச்சனையே இல்லை. இதில் என்ன உள்ள அர்த்தம் இருக்குன்றதுலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கான்செப்ட் புரிஞ்சுங்க. இதில் வந்து புரியுதுங்களா, ஏன்னா ஒன் இஸ்ட்டு ஆறுன்னு ஆப்ஷன் சியில் இருந்தால் தான் இதில் எது செலக்ட் பண்ணுன்ற கன்ஃபியூஷன் வரணும். பட் இதில் வந்து எல்லாமே பாருங்கள், நாலு இஸ்ட்டு எட்டு, எட்டு இஸ்ட்டு நாலு, ஒன் இஸ்ட்டு ரெண்டு, ஆறு இஸ்ட்டு ஒன்று, எனக்கு ஒன் இஸ்ட்டு ஆறுன்னு வந்துச்சு, அப்போ ஆப்ஷன் பி தான், சாரி டி தான் சரியானபடி, ஓகேவா? இப்போ நான் ஒரு ஹோம்வொர்க் க்வெஸ்சன் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒம்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம், ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இங்கே மாதத்தில் இருக்குது, இங்கே வருஷத்தில் இருக்குது. ஸோ வருஷத்தை மாதமாக மாற்றினா என்ன பண்ணணும்னு போன குஷியில் சொல்லிட்டேன்.
ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 15th க்வெஸ்சன் ஓ மார்க் க்வெஸ்சன், ஆப்ஷன் ஏ 3:4, பி 4:3, சி 9:1, டி 1:9. பட் இதில் வந்து கரெக்டாக வரும், ஏன்னா ஆப்ஷன் ஏவில் 3:4 இருக்குது, ஆப்ஷன் பியில் 4:3 இருக்குது, சரிங்களா? அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா தெளிவாக ஆன்சர் வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் வருதா இல்லையான்னு. சப்போஸ் வரேன்னா சொல்லுங்கள், நான் நடத்துகிறேன், சரிங்களா? அடுத்தது 16th கேள்விங்க. 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் 6th நியூ புக்லையும் 9/12/2023 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா கவனிங்க, ஒன்று ரெண்டுமே நிமிஷத்தில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே அவரில் இருக்கணும். இது நிமிஷத்தில் இருக்குது, இது அவரில் இருக்குது, ரொம்ப ஈஸி. இப்போ என்னென்னா 40 நிமிஷம் அப்படியே வச்சுக்கிறேன், நான் ரேஷ் எடுக்கல அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் இருக்குது, ஓகேவா? இந்த 1 மணி நேரன்றத நான் நிமிஷமாக மாற்றணும். அப்படி மாற்றினா 1 மணி நேரன்றது 60 நிமிஷங்க. அப்போது 1 மணி நேரன்றது 60 நிமிஷம்னா அந்த 60 இங்கே பெருக்கிட்டேன் ஒன்றா கூட, ஓகேவா? இங்கே 2 மணி நேரம் சொன்னால் 2 கூட 60 பேருங்க, எத்தனை மணி நேரம் சொன்னாலும் ஓகே. ஜஸ்ட் நீங்கள் 60 பெருக்கிட்டாவே அது நிமிஷமாக மாறிடும். அப்போது இதுவும் இதுவும் நிமிஷத்தில் இருக்கிறதால நான் ரேஷியோ எடுத்துக்கிறேன். இப்போ புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதாங்க. அப்போ இந்த 0 கேன்சல், இந்த 4 பாதி 2, இந்த 6 பாதி 3, சரிங்களா? அந்த 1 அப்படியே தான் இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 2:3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடாடாடாடா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பருங்க. அடுத்ததுங்க, அடுத்தது நான் இந்த 17th க்வெஸ்சனு 18th க்வெஸ்சன் கூட சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு பாருங்க. 19th கேள்வி, 2:7 இன் இருபடி விகிதம் என்னவாக இருக்கும்? 6th நியூ புக்லையும் 23/2/2020 டிஎன்பிசிலே கேட்டாங்க. இந்த இடத்துல இருபடின் பதிலாக மும்படி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இருபடி அப்படின்னா இப்போ பாருங்க, 2:7 எழுதிட்டேன். இந்த இரு அப்படின்றது ரெண்டு குறிக்கும், படின்றது மேலே ஏறி போகிறத குறிக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2க்கு மேலே இதானே ஸ்டெப்பு மேலே, கரெக்டா? அப்போ படின்னா மேலே இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல 2 போடுங்க, அதுதான் இருபடி, ஓகேவா? மும்மடினா பவரில் 3 போடுங்க, நம்மடினா பவரில் 4 போடுங்க, அவ்வளோதான். அவன் எங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை போடுங்க. இப்போ படின்னு சொல்லிட்டாவே அது பவரை குறிக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான்ப்பா. அப்போ 2:7:2. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே 2 பெருக்கி வந்தால், அதாவது 2:2:4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7:49. அப்போது 4:49 ஆப்ஷன் ஏதான் சரியான படி. ஒரு செகண்டில் போட்டுடலாம், பட் இந்த படி இருபடி மும்படிலாம் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? நான் சொல்கிற கடகடன்னு நீங்கள் சைட்லேயே ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது 20th கேள்வி, அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில், அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுகளின் விகிதத்தின் எளிய வடிவம் அப்படின்னு 6th நியூ புக் பேக்கில் இருக்குங்க. ஸோ ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை, அழகன் இருக்காரு, அவருடைய மகன் இருக்காரு, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அழகன்றோட வயசு 50, மகனோட வயசு 10, கரெக்டா? கரெக்ட். இப்போ இது ரேஷியோ எடுக்கணும், அதான கேள்வி. ரேஷியோன்னா வயது மட்டும்தான் குறிக்கிறதால யூனிட் சேம் தான், ரெண்டுமே 50 அப்பாட வயசு, 10 மகனோட வயசு. ஸோ அப்படின்னும் போது இது சேம் யூனிட்டு, அதனால் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கிட்டு 0:0 கேன்சல், 5:1. ஸோ அழகனது 5, மகனோடது 1. இவங்க கேள்வியும் வந்து பார்த்தினா அங்கே பாருங்க, அழகன் மற்றும் அவருடைய மகனின் வயதுகளின் விகிதம் கேட்கும்போது 5:1 தான் சரியானது, புரியுதா? ரொம்ப ஈஸி. அடுத்தது 21st கேள்விங்க, அகிலா 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறார், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில், அகிலன்னு சொல்லிட்டுனா, அகிலன் மன்னிச்சுங்க, அகிலன் தான் இருக்கு, ஓகே. அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவத்தில் காண்க அப்படின்னு 6th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இங்கேயும் அகிலன் வந்து 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடப்பார், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடப்பாங்க. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்களுடைய தொலைவுன்னு கேட்கும் போது கிலோமீட்டர் தான் குறிக்குது,
அப்போ அகிலன் வந்து பார்த்தனா ஒரு நேரத்தில் 10 கிலோமீட்டர் போறாரு, செல்வி ஒரு நேரத்தில் 6 கிலோமீட்டர் போறாங்க. அப்ப இவங்களுக்கு ரேஷியோ கேட்குறாங்கன்னா ரெண்டுமே கிலோமீட்டர்ல இருக்கிறதால 10:6 ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்படின்னா இதில் பாதி இதில் பாதி 5 வரும், இதில் பாதி 3 வரும், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 5:3 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. என்ன இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா இது ஒரு மணி நேரம், இதுவும் ஒரு மணி நேரம்ன்றது சேமாக இருக்குது சரியா. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு மணி நேரம் கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 மணி நேரம் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் 1 மணி நேரத்துக்காக மாற்றணும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர், இப்போ இதை 2 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர்னு இமேஜினேஷன் பண்ணிங்க. அப்போ 2 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்தில் 3 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10:3 போடணும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு மணி நேரம் சேமாக இருக்கிறதால இந்த 10:6 ரேஷியோ எடுத்து சுருக்கி ஆன்சர் போட்டேன். சப்போஸ் ஒரு இடத்துல 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல 2 மணி நேரம் கொடுக்குறாங்க, இல்லை 3 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா என்ன எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 6 கிலோமீட்டரா, 6 கிலோமீட்டர் 3 மணி நேரம்னு வச்சுங்க, அந்த 3 நாள் வகுத்துருங்க, 1, 3, 3, 2, 3, 6, அப்போது 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் போவாங்க, அதான் மேட்ரு. புரியுதா? அப்போ நீங்கள் 10:2 தான் ரேஷியோ எடுக்கணும். ஓகேவா? அந்த மணியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. தெளிவாக புரிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ 2 கொஸ்டின் முட்டிருந்தேன், அதை பார்த்துருவோம். 2 கொஸ்டின் தோறக்கு பாருங்கள், இது பார்க்கலாமா. 3:30 6:30 உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. 3:30 3:30, 6:30 6:30. அப்போ 3:30 6:30 இடைய உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா யூனிட் சேமாக இருக்கானா, இல்லை. ஏன்னா 3:30 ஓகேவா. ஸோ இந்த 3:30 ஒன்று மணியில் இருக்குது, இன்னொன்று அவரில் இருக்குது. இன்னொரு வேல்யூ பார்த்தா 6:30. அப்போ ஒன்று மணியில் இருக்குது, ஒன்று எப்படி இருக்குது நிமிஷத்தில் இருக்குது. ஒன்று எல்லாத்தையும் நிமிஷமாக மாற்றுங்க, இல்லை எல்லாத்தையும் அவராக மாற்றுருங்க. என்னை கேட்டால் நிமிஷத்தை, அதாவது அவரை நிமிஷமாக மாற்றத்தான் ஈஸி, புள்ளி வராது. அப்போ என்ன சார் பண்ணுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், 3:30 இந்த 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷங்க. அப்போ 3 மணி நேரம்னா எவ்வளோ பாருங்கள், நம்ம பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த 3 கூட 60 பெருக்கிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ 3 × 3 = 18 = 180 அப்படின்னு வரும். கரெக்டாக இதில் இன்னும் 1:30 இருக்குது. புரியுதா? 3 மணி நேரத்தை நிமிஷமாக மாத்துறேன், அப்போ 3 × 60 பெருக்கிறேன், அப்படி பெருக்கினா 180 வருது. அடுத்தது 1:30 கொடுத்துருக்காங்க கொஸ்டியனில், அதையே கூட்டிக்கிறேன், 0. இது கூட்டினா 1 × 1 = 210 வருங்க. அப்போது 3:30 210 நிமிஷம், அவ்வளோதான். மாத்திட்டுனா இப்போ அடுத்தது பார்ப்போம். 6:30 இப்போ 6 கூட நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு 60 பெருக்க போகிறேன். ஏன் சார்னா 6 மணின்னு இருக்குது, நிமிஷமாக மாற்றணும், 60 பெருக்கணும். அப்போ 6×6 = 16 360, 1:30 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6:30 இல்லையா, 6 மணி நேரம்ன்றது 360 நிமிஷம். கூட 1:30 கூட்டினா 0, 9, 3, 390 அப்படின்னு வரும். அது அப்படிங்கிறதுங்க சரிங்களா, 390. ஓகேவா? புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதுப்பா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ 210 நிமிஷத்துக்கும் 390 நிமிஷத்துக்கும் இடையே உள்ள விகிதம் இதான் கேள்வி. புரியுதா? யூனிட் சேம் ஆகிடுச்சா? அப்போ இந்த 0×0 கேன்சல். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா 7:321 மூணாம் வாய்ப்பில் அடிக்கிறேன், 7:321 1:33 3:39 அப்போ 7:13 7:13 தான் இந்த 1 வந்து டைப்பிங் மிஸ்டேக், நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன வருதுன்னு பார்த்தா 7:13 தான் வரும். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் தெளிவாயிடுச்சா? இந்த இடத்துல அது டைப்பிங் மிஸ்டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கேள்வி, 17வது கேள்வி. ஒரு அலுவலகத்தில் 9 மணி காலை, அது ஏஎம்ன்றதால நான் காலைன்னு சொல்கிறேன், காலை 9 மணிக்கு தொடங்கி 5:30 மாலை, ஓகேவா, பிஎம்னு இருக்குது, மாலை 5:30 மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம், இது 5/10/2023 TNPSC-ல கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கொஸ்டினை வேறு கோணத்தில் பார்த்தா தப்பாக தான் வரும். என்னென்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9:30 உள்ளே வந்தீங்கன்னா 5:30 வெளியே அனுப்புவாங்க. ஓகேவா? இதில் நடுவில் ஒரு 30 லஞ்ச் பிரேக்கு இருக்குது. அப்படின்னா லஞ்ச் பிரேக் இருக்குல்ல 30 நிமிஷத்துக்கும், இதில் மொத்தம் ஒர்க்கிங் அவர் அவங்க கேட்கறது நல்லா கவனிச்சுங்க. வேலை செய்த நிமிடம் இல்லை மணி, ஓகேங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க? இப்போ காலைல 9:00 உள்ளே போயிட்டா 5:30 வரைக்கும் வேலை செய்கிறோம். அப்படின்னா 9:10, 11, 12 ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 5:30 கூட்டினா 8:30 வருது. ஓகேவா? ஸோ மொத்தமாக நீங்கள் ஆஃபீஸுக்குள்ளே 8:30 உள்ளே இருப்பீங்க. இது டோட்டலாக மொத்தம் இருக்கிற நேரம் ஆஃபீஸில். ஆனால் இதில் 30 சாப்பாட்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ மீதி 30 சாப்பாடுக்கு போயிட்டா மீதி இருக்கிற 8:00 தான் நீங்கள் வேலை செய்வீங்க. புரியுதா? ஏன்னா பாருங்கள், மொத்த அலுவலக நேரம்னா நீங்கள் வேலை செஞ்ச நேரம் 8:00, பட் நீங்கள் மொத்தமாக ஆஃபீஸில் 8:30 இருக்கீங்க, அதில் ஒரு 30 வந்து லஞ்ச் பிரேக் போயிடுது. அப்போ 8:00 தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ அங்கே பாருங்கள், உணவு இடைவேளைக்கும் அவங்க முதல் உணவு இடைவேளை கேட்டிருக்காங்க, அதனால நான் அதை முதல் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 8 இடையே உள்ள விகிதம், ஏன்னா அதான் ஒர்க்கிங் அவர். இந்த 8 நம்ம டைரெக்டாக மணியில் இருக்கிறதால இது என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டால் ரேஷியோ எடுக்க முடியாது. நம்ம இப்போ இந்த 8 நிமிஷமாக மாற்றணும். 8 நிமிஷமாக மாற்றினா 8 கூட ஒரு 60 பெருகுனா போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 60 பெருகுனா 8:06:48 அந்த 0 போட்டால் 480 அப்படின்னு வரும். புரியுதா? இந்த 480 இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? அதாவது லஞ்ச் பிரேக் வந்து உணவு இடைவேளை வந்து 30 அதான் முதல் கேள்வி. இங்கே பாருங்கள், இங்கே கேள்வியே எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கு இடைவேளை விகிதம். அப்போது லஞ்ச் பிரேக்கை வந்து நான் முதல் வச்சுக்கிட்டேன், டோட்டலாக ஒர்க்கிங் அவரை 2 வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நிமிஷம், இப்போ 0:00 கேன்சல். இதுக்கு மேலே சுருக முடியுமா அப்படின்னு கேட்டால் 4:43 தான் வரும், சுருக முடியாது. போய் நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இருங்க, சுருக முடியலையா? இருக்கு, 1 ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. 1 இந்த இடத்துல நான் இங்கே பாருங்கள், இங்கே 8 இங்கே பாருங்கள், 480 நான் அந்த டைப் தப்பாக எழுதிட்டேன். சரிங்களா? நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள், இதில் அழிச்சிட்றேன், இந்த அழிச்சிட்றேன். இங்கே நமக்கு என்னென்னா 480 பதிலாக 430 போட்டேன். சொல்கிற வாயில் சொன்னேன், பட் செயலில் விட்டேன். இந்த மாதிரி தான் தப்பு நீங்கள் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 480. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெப்பை எழுதிடுறேன், 30 இருங்க, நம்ம இங்கே எழுதிடலாமா? 30 480 இடையில ஒரு விகிதம். புரியுதா? சரி, இப்போ பாருங்க, இந்த 0:00 கேன்சலுங்க. அதுக்கப்புறம் 3 அடிக்கலாம், 3:00. சரிங்களா? 3:00. மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 18 வரும். அப்போ 6:18. சரிங்களா? அப்போ 1:16 தான் ஆன்சர். 1:16 ஆப்ஷன் 7 தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தப்பு பண்ணுறாதீங்க. நம்ம கரெக்டாக தான் போட்டோம், 480 பேர் 430 போட்டேன். இதே மாதிரி நீங்கள் போட்டினா உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போய்டும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பேசிக் கொஷின் இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நடத்திருக்கேன். அடுத்த கிளாஸ் வந்து டைப் 2 போயிடலாம். சரிங்களா? டைப் 1 இவ்வளோ தான், 21 கேள்வி போதும், இது பார்த்தாவே போதும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.